மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. தற்போது ஏற்பட்டுள்ள நோய் தொற்று பற்றிய எமது எச்சரிக்கையை அமெரிக்காவும் பிரேசிலும் புறக்கணித்த காரணத்தால் தான் அவர்கள் இந்தளவு பாதிப்புக்குள்ளாகியுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு WHO. உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மார்கரெட் ஹாரிஸ், நோய் தொற்று ஆரம்பித்த நாட்களிலிருந்தே அது பற்றி நாம் எச்சரித்து வந்தோம். எமது எச்சரிக்கையை ஏற்று தடுப்பு ஏற்பாடுகளை செய்த நாடுகளில் பாதிப்பு குறைவாக உள்ளது. எமது எச்சரிக்கையை புறக்கணித்த அமெரிக்காவிலும் பிரேசிலிலும் இப்போது கடும் பாதிப்பில் உள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பிரபலமான கோஷங்களில் ஒன்று அனைத்திலும் அமெரிக்காவுக்கே முதலிடம் என்பது. அவர் பொய் கூறவில்லை. அவர் எழுப்பிய கோஷம் முழுக்க முழுக்க நிஜம். இன்று உலகிலேயே நோய் தொற்றில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அளவில் நோய் தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 இலக்கத்தில் 1.4 மில்லியனை கடந்து வெற்றி நடை போடுகின்றது அமெரிக்கா. பிரேசில் 1.7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 7வது இடத்தில் உள்ளது. அவர்களது நடவடிக்கைகளை பார்த்தால் பட்டியலில் முன்னேற வாய்ப்புள்ளது. இரு நாடுகளின் ஜனாதிபதிகளும் கொரோனா நோய் தொற்றை வரும் காய்ச்சல் என்று ஆரம்பத்தில் வர்ணித்தவர்கள் என்பது இவர்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை. 5 நாடுகளை தீமை கூட்டணி என்று விளாசி தள்ளியுள்ளது துருக்கி அரசு. துருக்கியின் கோபம் இந்த 5 நாடுகளின் மீது ஏன் பாய்ந்தது? கிரீஸ், சைபீரியா, பிரான்ஸ் ஆகிய ஐரோப்பிய பிராந்திய நாடுகளுடன் ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சமீபத்தில் கூட்டு தொலைபேசி ஆலோசனை ஒன்றை நடத்தினார்கள். துருக்கி மெடிட்டரேனியன் கடலின் கிழக்கு பகுதியில் கடலடி எரிவாயு எடுக்க முயற்சிப்பதற்கும் லிபியாவின் உள்நாட்டு அரசியலில் துருக்கி தலையிடுவதற்கும் 5 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் கூட்டாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பொங்கி எழுந்தது துருக்கி வெளியுறவு அமைச்சு. துருக்கி வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஹமி அக்சோய், 5 நாடுகளும் சர்வதேச சட்டம் என்ன சொல்கின்றது என்று தெரியாமல் முட்டாள்தனமாக உளரக்கூடாது, அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது, காரணம் 5 நாடுகள் அமைந்துள்ள கூட்டணி தீமை கூட்டணி, அதாவது அலையன்ஸ் ஆஃப் எவில் என்று ஒரே போர்டாக போட்டுள்ளார் ஹமி அக்சோய். அமெரிக்காவில் விசாவில் தங்கி பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் பலர் மகா சிக்கலில் உள்ளார்கள். அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கு H-1B மற்றும் H-2B விசா வழங்குவது முற்றிலும் நிறுத்தப்படுகின்றது என்ற அறிவிப்பு அடுத்த சில வாரங்களில் வெளியாகலாம் என்று கூறப்படுகின்றது. தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார சரிவு காரணமாக பல மில்லியன் அமெரிக்கர்கள் தமது வேலைகளை இழந்துள்ளனர். வேலையற்றவர்களின் சதவீதம் உச்ச அளவில் 15% நெருங்குகின்றது. அமெரிக்கர்களுக்கு வேலையில்லாத நிலையில் வெளிநாட்டவர்களுக்கு வேலை கொடுப்பது சாத்தியமில்லை என்ற முடிவு வெள்ளை மாளிகையில் எடுக்கப்பட்டு செனட் கமிட்டியின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அரசின் இந்த முடிவு அமெரிக்காவில் நன்கு வேரூன்றிவிட்ட பல வெளிநாட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் வாழ்க்கையே மாற்றும் விதத்தில் உள்ளது. அவர்களில் பலர் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டி இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க குடிவரவு வழக்கறிஞர் சங்கத்தின் இயக்குனர் ஷெவ் டெலால்டெய்னி. இந்தியாவில் பயணத்தடைகள் தளர்த்தப்படுவதை அடுத்து தேசிய விமான நிறுவனம் ஏர் இந்தியா தத்தமது நகரங்களுக்கு செல்ல முடியாமல் உள்நாட்டில் ஒவ்வொரு நகரங்களில் சிக்கியுள்ளவர்களுக்கான வெளிநாட்டு விமான சேவையை 19ஆம் தேதி முதல் June 2ஆம் தேதி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்திய ரயில்வே உள்நாட்டில் தத்தமது மாநிலங்களுக்கு அல்லது நகரங்களுக்கு செல்ல முடியாது தவித்தவர்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்கியது போலவே சிறப்பு விமான சேவைகளை இயக்க தயாராகியுள்ளது ஏர் இந்தியா என்று கூறப்படுகின்றது. இந்த சேவை தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் ஏர் இந்தியாவின் விமான நகர்வுகள் மேலாண்மை அலுவலகம் தமது விமானங்களின் நகர்வுகளை நாம் குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்தியாவின் பிரதான நகரங்களுக்கிடையே திட்டமிட்டு ஏர் இந்தியாவில் உள்ள எமது தொடர்பாளர்கள் மூலம் அறிய முடிகின்றது. எமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தென்னிந்தியாவில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, கொச்சி, திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களுக்கிடையே விமான நகர்வுகள் இம்மாதம் 19ஆம் தேதி முதல் June 2ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டுள்ளன.
சில வழித்தடங்களில் 777-300ER ரக பெரிய விமானங்கள் திட்டமிடப்பட்டுள்ள போதிலும் அநேக விமான நகர்வுகள் அளவில் சிறிய A320 ரக விமானங்களாக உள்ளதால் ஏற்றிச் செல்லக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருக்கும் என்று கூறப்படுகின்றது.